Now, wisdom, you know, when you turn to the third chapter of James, James 3rd அதிகாரத்துக்கு நாம் திருப்பும் பொழுது, here he talks about wisdom which is from above. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை குறித்து அவர் பேசுகிறார். And the wisdom which is earthly, sensual, devilish. 15th verse. 15th வசனத்திலே லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிற devilish. பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியம். Oh yes, you know, the devil prods you in many directions which are destructive. அநேக அழிவுள்ள அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு பிசாசானது உங்களை இழுக்கும்படியாக முயற்சிக்கிறான். But we are told, ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது என்னவென்றால், 17th verse, 17th வசனம், But ஆனால், the wisdom that is from above, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, is first pure, முதலாவது சுத்தமுள்ளதாயும், then peaceable, பின்பு சமாதானமும், gentle, சாந்தமும், and easy to be entreated, இணக்கமுள்ளதாயும், full of mercy and good fruits, இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும், without partiality, பட்சபாதம் இல்லாததாயும், and without hypocrisy, மாயமற்றதுமாய் இருக்கிறது. Now here is a contrast. இங்கே முற்றிலும் முரண்பாடான ஒரு காரியம். Now all of us want to acquire wisdom. பாருங்கள், நாம் அனைவரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக வாஞ்சிக்கிறோம். A big bus owner, ஒரு பெரிய பஸ் முதலாளி, who was into drink and immorality, குடிக்கும் பொல்லாத துன்மார்க்கமான சுபாவத்துக்கும் அடிமைப்பட்டு கிடந்தார். Very successful in his business, தன்னுடைய வியாபாரத்திலும் மிகவும் அவர் தேர்ச்சி பெற்றவராயிருந்தார். And of course his church made him a big diocesan leader. அவருடைய சபையானது அவரை பெரிய டயசிசன் தலைவராக ஆக்கியது. But he said, ஆனால் அவர் சொன்னார், I don't have that heavenly wisdom. எனக்கோ பரத்தின் அந்த ஞானம் இல்லை. But he said, ஆனால் அவர் சொன்னார், God has given me wisdom for all this business enterprise. இந்த வியாபாரத்துறைக்கான எல்லா விதமான ஞானத்தையும் தேவன் எனக்கு தந்தருளி இருக்கிறார். But ஆனால், I don't have heavenly wisdom. ஆனால் எனக்கு அந்த பரத்துக்கு அடுத்த ஞானம் இல்லை. See, today even children in the classrooms in schools, பாருங்கள், இன்றைக்கு பிள்ளைகள் வகுப்பறையிலும் கூட, are learning a lot of technical things which older people are ignorant of. வயதில் நிரம்பின அப்படிப்பட்ட மக்கள் அறியாத அப்படிப்பட்ட விஞ்ஞானத்துறையான ரீதியான காரியங்களை சிறு பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். One teacher asked me in Germany, ஜெர்மனியிலே ஒரு ஆசிரியர் என்னிடத்தில் இப்படியாக கேட்டார்கள், What is email? Email என்றால் என்ன? Of course you will laugh. நீங்கள் ஒருவேளை சிரிக்கலாம். This was several years ago, many years ago, when email was just coming in and I was learning to use it. இது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுதுதான் இந்த இமெயில் வந்து கொண்டிருந்த நாட்களா இருந்தது. What is email, brother? சகோதரனே, இமெயில் என்றால் என்ன? If somebody asks you that question today, you will say he is a profoundly ignorant person. ஆனால் அந்த கேள்வி இன்றைக்கு யாராகிலும் உங்களிடத்தில் கேட்டால் முற்றிலும் அவர் அறியாதவராக இருக்கிறார் என்பதாக நினைத்துக் கொள்ளலாம். And you know, we have come into a sphere where all kinds of new discoveries, inventions, all kinds of new products and theories
And even religious conjectures are just bombarding us from every direction. இன்றைக்கு நமக்கு விஞ்ஞான ரீதியான எல்லா விதமான காரியங்களும் எல்லா பக்கங்களிலும் இருந்தும் அங்கே சொல்ல போனால் மத சம்பந்தமான அப்படிப்பட்ட காரியங்களும் நம்மை அப்படியே வந்து தாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். In the midst of it all, இவைகளின் மத்தியிலே heavenly wisdom or the real wisdom how to live is a casualty. உண்மையாகவே பரத்தின் ஞானம் எப்படி ஜீவிப்பது என்பதை குறித்த அந்த ஞானமானது அது பெரிய தோல்வியை கண்டதாக அது குறைவுபட்டதாகவே காணப்படுகிறது. It's a very sad thing. அது மிக துக்ககரமான காரியமே. So many people who are highly successful in their fields are a complete failure in their inward lives, in their family lives, and have no prospects for eternity. தங்களுடைய துறைகளிலே மிகுந்த செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள் தங்களுடைய உள்ளான ஜீவியத்திலோ அல்லது அவர்களுடைய குடும்ப ஜீவியத்திலோ அவர்கள் முற்றிலும் தோல்வி அடைந்தவர்களாக எந்த விதமான நித்தியத்திற்கான அந்த அறிகுறி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். As I preach in England and other countries, இங்கிலாந்திலும் மற்ற தேசங்களில் நான் பிரசங்கித்து வரும் பொழுது I notice that very vulgar and foul language is now being printed in newspaper. இப்பொழுது நான் மேலை நாடுகளில் காணக்கூடிய காரியம் என்னவென்றால் அசுத்தமான அந்த வார்த்தைகள் கூட அந்த அச்சிலே வருகிறது. And any of our magazines today or the daily newspaper can be very corrupting. பாருங்கள், நமக்கு படிக்கக்கூடிய அந்த செய்தித்தாள்களும் மற்ற அந்த புத்தகங்களும் அதிகமாக நம்மை கெடுக்கக்கூடியதா இருக்கு. And also so sensual that you're egged, pushed into immorality. அது எப்படியாக நம்மை உந்தி அந்த துன்மார்க்கத்திற்குள்ளாக நம்மை தூண்டி தள்ளக்கூடியதாக காணப்படுகின்றன. My dear friends, எனக்கு அருமையானவர்களே, what kind of fashion is it? இது எப்படிப்பட்ட ஒரு நாகரிகம்? It is a shortcut to hellfire. அது நரகாக்கினைக்கான ஒரு குறுக்கு வழியே. You know, the Bible tells us, வேதம் நமக்கு சொல்கிறது, if you turn to the book of Proverbs, நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு திருப்பீர்களானால், and the third chapter, மூன்றாம் அதிகாரம், you know, my father made me learn this chapter by heart. என்னுடைய தகப்பனார் இந்த அதிகாரத்தை மனப்பாடமாக படிக்கும்படியாக செய்தார். 13th verse. 13ஆம் வசனம். Happy is the man that findeth wisdom. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். And the man that getteth understanding. புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும். For the merchandise of it is better than the merchandise of silver, and the gain thereof than fine gold. அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. Do you know one of the things which is being most advertised today as a safe investment in America? இன்றைக்கு அமெரிக்காவிலே அதிக ஒரு பாதுகாப்பான ஒரு உங்களுடைய முதலீடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று விளம்பரம் தெரியுமா? Gold. தங்கம். Invest in gold. Of course, Indian women don't need to learn that. They'll learn that from their old grandmothers. தங்கத்தை குறித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டாம். அவருடைய பாட்டி காலத்திலிருந்தே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் apparently in America, அமெரிக்காவிலோ, the trust in the dollar is at such a low ebb. They say, don't trust in the dollar. Invest in gold. டாலர்களை அவர்கள் கொண்டிருந்த அந்த மதிப்பை இறங்கி இப்பொழுது தங்கத்திலே வையுங்கள் என்கிறார்கள். And when I see some of you making holes in your bodies, உங்களுடைய சரீரங்களிலே துவாரத்தை போடுகிறவர்கள் கூட உங்களிலே சிலரை நான் பார்க்கும்போது, and sticking a little piece of gold or something there, அங்கே ஏதோ ஒரு சின்ன துண்டு தங்கத்தை வைத்துக் கொள்வது, எனக்கு அருமையான, உங்களுடைய சரீரங்களை அப்படியாக நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். You know, some people have got
something sticking on their tongues also. சில மக்கள் தங்கள் நாவுகளிலே கூட சில காரியங்களை ஒட்டி வைத்திருக்கிறார்கள். Of course, these were making holes in the ears over here and where else, I don't know. காதுகளிலே இங்கே அங்கே என்று அப்படியாக வேற எங்கோ தெரியாது. That's an our ancient art. ஓ, அது நம்மளுடைய பழங்கால கலாச்சாரம். Nothing new. அது ஏதோ புதிதான ஒரு காரியம் அல்ல. That may be new to Hollywood and Bollywood, maybe. அது ஹாலிவுட் பாலிவுட்க்கு வர வேண்டாம் புதிதாக. But it's nothing new to Indian womanhood. இந்திய பெண்களுக்கு அது ஏதோ ஒரு புதிய காரியம் அல்ல. Make as many holes and stick gold into those holes. எத்தனை துவாரம் வேண்டுமானாலும் போட்டு அதுக்குள்ளாக அந்த தங்கத்தை வைத்துக் கொள்வது. I don't understand. You know, my wife never bothered me for gold. பாருங்க, என்னுடைய மனைவியான ஒருபோதும் இந்த தங்கத்திற்காக என்னை வற்புறுத்தியது கிடையாது. One of our first expeditions after marriage was to the gold shop. One of the first expeditions. எங்களுடைய முதலாவது எங்களுடைய சென்ற ஒரு இடம் என்னென்று சொல்லக்கூடுமானால் அது தங்கத்தின் நகை கிடைக்கிறது. எதற்காக? Her mother had given her a very expensive necklace. அவருடைய தாயார் அவருக்கு மிக விலை உயர்ந்த ஒரு நெக்லஸை கொடுத்திருந்தார்கள். And we wanted to get rid of it, sell it. அதை நாங்கள் விற்கும்படியாக வாஞ்சித்தோம். And then she sold what she regarded as superfluous, unnecessary gold and silver. அது மேன்மையான காரியம் தேவையற்ற காரியம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். We put it into the work of God. அதை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போட்டோம். My dear friends, எனக்கு அருமையானவர்களே, however, என்ன இருந்தாலும், the Bible says, வேதம் சொல்கிறது, the merchandise of it is more valuable அதின் வர்த்தகம் than silver and fine gold. வெள்ளியை காட்டிலும் பசும் பொன்னை காட்டிலும் உத்தமமானது என்று வேதம் சொல்கிறது. The 15th verse. 15th வசனம். She is more precious than rubies. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. And all the things that thou canst desire are not to be compared unto her. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. Now some of you have heard me preach from my boyhood. நான் சிறு வயதில் சிறு பையனாக இருந்து நான் பிரசங்கித்து வந்ததை அநேகர் நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீர்கள். Most of those men are now with the Lord. அதில் அநேக ஆண்கள் இப்பொழுது தேவனோடு கூட இருக்கிறார்கள். But ஆனால் people have watched me from my youth. மக்கள் என்னை வாலிபத்திலிருந்து கண்டு வந்திருக்கிறார்கள். Let me tell you once again. மீண்டுமாக நான் இதை சொல்லட்டும். I thought and I believe நான் இப்படியாக யோசித்தேன், இப்படியாக நான் நம்புகிறேன். That nature had endowed me with more foolishness than was normal. சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதனை காட்டிலும் இயற்கையானதே எனக்கு அதிகமான மதியீனத்தை கொடுத்திருக்கிறது என்பதாக உணர்கிறேன். Can you see it? அதை உங்களால் காண முடிகிறதா? Oh yes. You see, my friends, பாருங்கள் பிரியமானவர்களே, wisdom came very slowly. இந்த ஞானமானது மிக மெதுவாகவே வந்தது. If you took Jesus, who is the wisdom of God, தேவனுடைய ஞானமாக இருக்கக்கூடிய இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும்போது, and the power of God, தேவனுடைய வல்லமையாக இருக்கிறவரை ஏற்றுக்கொள்ளும்போது, and if you put him out of the scene, நீர் அவரை காட்சியிலிருந்து வெளியே விலக்கி வைப்பாயானால், let me tell you, நான் உங்களுக்கு சொல்லட்டும், you have no wisdom at all. உனக்கு எந்த விதமான ஞானமும் கிடையாது. Bookish wisdom, எல்லாம் புத்தக அறிவு, will not teach you how to live. எப்படி ஜீவிப்பது என்பது அது உனக்கு போதிக்காது. But the wisdom which is from Jesus, ஆனால் இயேசுவினிடத்தில் வரக்கூடிய ஞானமோ, it will conserve your life. அது உன்னுடைய ஜீவனை பாதுகாக்கும். You know, I was in the last hotel where I lived before coming here. இங்கே வருவதற்கு முன்பாக நான் தங்கி இருந்த அந்த கடைசி ஹோட்டலிலே, conserve water was a big notice. அங்கே ஒரு பெரிய அறிவிப்பு என்னவென்றால், தண்ணீரை சேமியுங்கள் என்று. Use a tumbler of water
for shaving or anything. அந்த ஷேவிங்கோ மற்ற காரியங்களுக்கோ அந்த டம்ளர்லே தண்ணீரை பிடித்து உபயோகிங்கள். And so on. இப்படியாக. Of course, water has become a scarce thing in many parts of the world. இன்றைக்கு உலகத்திலே அநேக பகுதிகளிலே இந்த தண்ணீரானது மிகவும் கிடைக்காத ஒரு காரியமாகிறது. What about conserving life? ஜீவனை அங்கே பாதுகாக்கிற காரியத்தை குறித்து என்ன? You know, too many people here. பாருங்கள், இங்க அநேக மக்கள் இருக்கிறார்கள். Can't you smell it? உங்களால அதை நுகர முடியலையா? The pollution. அங்க இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான மாசு தன்மை. Some of you are very unproductive. நீங்க உங்களிலே சிலர் நீங்கள் உற்பத்தி திறன் அற்றவர்களாக சிலர் இருக்கிறீர்கள். So apply euthanasia. Quick, kill off all the old people. யூத்தனேஷியாவை நீங்கள் அங்கே அறிமுகப்படுத்தி எல்லா வயதானவர்களை கொண்டு போங்க. And then slowly come down. பிறகு மெதுவாக வருவது. And then you will make the earth free from the human bacillus. ஓ, அப்பொழுது நீங்கள் இந்த முழு உலகத்தையுமே அந்த ஹியூமன் பேசிலஸ் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள முடியும். Then we will be in a pollution free world. அப்பொழுது நாம் மாசு கட்டுப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஜீவ உலகத்திலே ஜீவிப்போம். My dear people. எனக்கு அருமையானவர்களே. So, ஆகையினாலே, in some countries, சில தேசங்களிலே, euthanasia is becoming legal. அது சட்டபூர்வமான ஒரு காரியமாக இருக்கு. Of course, abortion. அதே போல கருச்சிதைவு has become legal. அதுவும் சட்டபூர்வமாக ஆகிவிட்டது. And I don't know, murder is legal. கொலைபாதகம் ஒரு சட்டரீதியான ஒரு காரியமா எனக்கு தெரியவில்லை. How terrible. எவ்வளவு பயங்கரம். Murder. கொலைபாதகம். In the name of religion. மதத்தின் பெயரிலே. Where are we going? நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? So that's wisdom in the reverse direction. அந்த ஞானமானது அது பின்வாங்கி போகக்கூடிய அந்த போக்கிலே காணப்படுகிறது. My dear people. எனக்கு அருமையானவர்களே. So we are on reverse gear. Many people are on reverse gear. ஆகையினாலே நாம் அந்த ரிவர்ஸ் கியர்ல இருக்கிறோம். அநேகர் அப்படியாக இருக்கிறார்கள். Life doesn't seem to teach them anything. வாழ்க்கையானது அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் போதிப்பது போன்று காணப்படவில்லை. And instead of being a blessing, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பதிலாக, how many people have become a curse? எத்தனை மக்கள் ஒரு சாபமாக ஆகி இருக்கிறார்கள்? You know, friends, பாருங்கள் பிரியமானவர்களே, when God called Abraham out of idolatry, தேவன் ஆபிரகாமை விக்கிரகாராதனையிலிருந்து அழைத்தபோது, the first thing he said, அவர் முதலாவது சொன்னது, leave your people and your kindred and go to a country that I will show you. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் நீ விட்டு அங்கே பிரிந்து நான் காண்பிக்கக்கூடிய தேசத்துக்கு நீ போ. I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And will make you a blessing. உன்னை ஒரு ஆசீர்வாதமாக ஆக்குவேன். Look at that. அதை பாருங்கள். Are you a blessing in your office? உன்னுடைய அலுவலகத்திலே நீ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறாயா? How terrible. எவ்வளவு பயங்கரம். When mail does not reach you. அங்கே ஒரு செய்தியானது வந்து அடையாவிட்டால், nobody wants to do his duty. யாரொருவரும் தங்களுடைய வேலையை சரியாக செய்ய விரும்புவதில்லை. Life becomes very insecure. பாருங்கள், வாழ்க்கையானது அங்கே பாதுகாப்பற்றதாக ஆகிவிடுகிறது. But ஆனால், that is the way administration goes today. அப்படியாக தான் இன்றைக்கு ஆளக்கூடிய காரியங்களானது நடந்து கொண்டிருக்கின்றன. I was aghast when I looked into a weekly magazine over, you know, for a long time. I am completely out of touch. நான் ஒரு வாராந்திர பத்திரிகை பார்த்தபோது அப்படியே நான் அதிர்ச்சியுற்றேன். நான் பொதுவாக இதில் எல்லாவற்றிலிருந்தும் தொடர்பு இழந்தவனாக இருக்கிறேன். A list of the highest IAS officers, ஒரு உயர்ந்த IAS அதிகாரிகளுடைய பட்டியல், who had acquired and stashed away crores. கோடி கணக்கிலே அப்படியே அவர்கள் சொத்தை குவித்த அப்படிப்பட்டவர்களுடைய பட்டியல். And then is that something to laugh about? அது என்ன சிரிப்பதற்கான ஒரு காரியமா? Is that something to tell the whole nation?
about? அது முழு தேசத்துக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியமா? We could not take any action against these people. அவர்களாலே எந்த விதமான நடவடிக்கையும் இந்த மக்கள் மீது எடுக்க முடியவில்லை. They have just been removed from one post and posted elsewhere. அவர்கள் ஒரு பதவியிலிருந்து நீக்கப்பட்டு வேற ஒரு பதவியிலே வேற எங்கேயோ அவர்கள் அங்கே போடப்படுகிறார்கள். Now that has become our national wisdom. அதுதான் நம்முடைய தேசிய அளவிலான ஞானமாக காணப்படுகிறது. Just put the national stamp upon this inordinate, excessive and unacceptable corruption. இப்படிப்பட்ட சொல்லி முடியாத அப்படிப்பட்ட பொல்லாத இந்த ஊழலின் காரியங்களிலே போடப்படக்கூடிய ஒரு பெரிய முத்திரையின் காட்சியாக அது இருக்கிறது. How terrible! எவ்வளவு பயங்கரம்! No wisdom there. அங்கே எந்த ஞானமும் இல்லை. No righteousness there. அங்கே எந்த நீதியும் இல்லை. Let me tell you, Joshua Daniel. நான் உங்களுக்கு சொல்லட்டும், யோசுவா தானியேல் was a wild animal. ஒரு காட்டு மிருகத்தை போல இருந்தவர். Who tamed that wild animal? யார் அந்த காட்டு மிருகத்தை அங்கே பழக்கினவர்? Only the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. No amount of religious paint would have changed that wild animal. எந்த அதுவான மத சம்பந்தமான வர்ணங்களும் அவரை மாற்றிருக்கவே முடியாது. All our symbols are outward symbols. பாருங்கள், நம்மளுடைய எல்லா குறிகளும் அது வெளிப்பிரகாரமா காண்பிக்கக்கூடிய காரியங்கள் தான். No inward purity. எந்த விதமான உள்ளான தூய்மை மற்ற நிலைமை. We say this religion, that religion. ஓ, இந்த மதம் அந்த மதம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். This church, that church. இந்த ஆலயம் அந்த ஆலயம். Listen, my dear friend. கேளுங்கள் பிரியமானவர்களே. The church does not consist of an organ and a big platform and a big preacher. ஓ, ஒரு சபையானது ஏதோ ஒரு பெரிய மேடையும் பெரிய ஆர்கனையும் பெரிய ஒரு பிரசங்கம் கொண்டது மாத்திரம் அல்ல. இல்லை, the Holy Spirit runs the church. பரிசுத்த ஆவியானவரே அந்த சபையை நடத்துகிறவர். Many people don't seem to know that. அதை அநேக மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சோ ஆகையினாலே some people say, சில மக்கள் சொல்கிறார்கள், see, come to me. ஓ, என்னிடத்திலே வாருங்கள். Come to me. என்னிடத்திலே வாருங்கள். I can tell you exactly this, that and the other, how to live. ஓ, எப்படி ஜீவிப்பது என்பதை குறித்து எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். Listen, my dear friend. கேளுங்கள் பிரியமானவர்களே. I don't say come to me. நான் ஒருபோதும் என்னிடத்திலே வா என்று சொல்லவில்லை. I say come to the Savior. ஓ, ஆத்தும இரட்சகரிடத்திலே வாருங்கள் என்று சொல்கிறேன். Then there is hope for you. அப்பொழுது உனக்கு நம்பிக்கை உண்டு. You will be delivered from the wild animal inside you. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான காட்டு மிருகத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். The wisdom, அந்த ஞானம், which is from above, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம், is first pure, முதலாவது அது தூய்மையானது, and peaceable, சமாதானம் உள்ளது, full of easy to be entreated, இணக்கம் உள்ளது, full of mercy and good fruits, இரக்கமும் நற்கனிகளும் நிறைந்தது, without partiality, எந்த விதமான பட்சபாதம் இல்லாமல், without hypocrisy, எந்த விதமான மாய்மாலம் இல்லாமல். May God help you. தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். Let us pray. நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே,